வணக்கம் சார். அனைவருக்கும் அடியணியின் பணிவான வணக்கங்கள். இப்போ போன பாட்டில் வந்து நம்ம வந்து இரண்டாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் யாரோ அவருடைய சாரத்திலையும் உபநட்சத்திரத்திலையும் நிறைய கிரகம் இருந்தால் அது பொருளாதாரத்துக்கு வளர்ச்சி, இரண்டாவது பாவமும் நல்லா வலுவாக இருந்தால் அது கூடுதல் வளர்ச்சின்னு அர்த்தம். அதாவது அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு கட்சி இருக்குது, ஒரு கட்சிக்கு வந்து தனி மெஜாரிட்டி கிடச்சிச்சு, கூட்டணியும் இருக்குது, கூட்டணியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குன்னா ஒரு கட்சி வந்து 150 சீட்டில் ஜெயிச்சிச்சு, அவங்க கூட்டணிக்காரங்க ஒரு 50 சீட் ஜெயிச்சிடுறாங்க. அப்போ டோட்டலாக 200 சீட்டு வரும்போது அது அபரிதமான பலன் இல்லையா? அதனால் இரண்டாவது பாவமும் நல்லா இருந்து இரண்டாவது பாவத்தை குறிகாட்டக்கூடிய விஷயங்களும் நல்லா இருக்கும்போது அது கூடுதலான சிறப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இரண்டாவது பாவத்தோட உபநட்சத்திரம் என்ன மாதிரியான கிரகம் இருந்தால் சிறப்பு, அது காலபுருஷனுக்கு எந்த நிலையில் இருந்தால் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம். இப்போ பொதுவாக வந்து இரண்டாவது பாவம் அப்படிங்கிறதே ரெண்டாவது ராசி, காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசியை பாருங்கள், ரிஷப ராசி தான் இருக்குது. காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசி என்பது நம்ம ரிஷப ராசி தான் சொல்கிறோம். இதுதான் ரெண்டாவது ராசிங்கிறது, இதுதான் இது ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்திர ராசி. இது ஸ்திர ராசின் போது நம்முடைய பொருளாதாரம் என்பது ஒரு ஸ்திரமான நிலையில் இருக்க வேண்டும். அதாவது சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூணு கட்டமைப்பில், சரம் என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்வது சரம், ஸ்திரம் என்பது என்றைக்கும் நிலையாக இருக்கக்கூடியது, உபயம் என்பது ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடியது. இதுதான் மூணு கட்டமைப்பு, சரம் ஸ்திரம் உபயம்னு. அதில் உயிர் அப்படிங்கிற ஒன்றாவது வீடு, உயிர் உடல் அப்படிங்கிற ஒன்றாவது வீடு சரராசியில் வச்சுருக்காங்க. அதாவது ஒன்றாவது வீடுங்கிறது உயிர் உடல் அப்படிங்க மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூளைன்னு சொல்கிறோம் இல்லையா, மூளை சுய அறிவு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது வீடு என்பது உடலுக்கு தேவையான சக்தி, அப்புறம் உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரம். இது வந்து அடிப்படை பொருளாதாரங்கிறதா ரெண்டாவது வீடு. நல்லா புரிஞ்சுங்க சார், ரெண்டாவது வீடு என்பது நமது கையிருப்பு பணம், ப்ராப்பர்ட்டினா ரெண்டாம் பாவத்தில் வராது. ரெண்டாவது பாவங்கிறது திரவியம் அப்படின்னு சொல்கிறேன், லிக்யூடு கேஷ் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பாவம். அந்த லிக்யூடு கேஷுங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ லாக்டவுனில் என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் ஏடிஎம் நோக்கி போகிறாங்க. ஏன் ஏடிஎம் நோக்கி போகிறாங்க? அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பொருளை வாங்கலாம், இருந்தாலும் கேஷ் கையில் இருக்கும் போது அதனுடைய வேல்யூவே அதிகம். அந்த மாதிரி தான் ரெண்டாவது பாவங்கிறது நம்முடைய சொந்தமாக அந்த திரவியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம கையில் என்ன லிக்யூடு கேஷ். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நபருக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆனால் கையில் 2 லட்சம் ரூபாய் இல்லை, கையில் கோல்டு இல்லை. அப்போ அது இருந்த பிரயோஜனம் இல்லையா? அந்த மாதிரி இரண்டாவது பாவங்கிறது லிக்யூடா அசட், அதாவது கையில் இருக்கக்கூடிய லிக்யூடு கேஷ் அப்படிங்கிறது ரெண்டாவது வீடு. இது வந்து ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை அப்படிங்கிறதால இது வந்து முன்னோர்கள் வந்து ரெண்டாவது ஸ்திர ராசியில் வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் ஒரு யோகமான ஜாதகம் அப்படின்னா, இரண்டாவது வீட்டு உபநட்சத்திரம் இருக்கு இல்லையா, இரண்டாவது வீட்டு உபநட்சத்திரம் ஜாதகத்தில் வந்து ஸ்திர ராசியில் இருந்தால் சிறப்பு. இப்போ இரண்டாவது வீட்டு உபநட்சத்திரம் வந்து உதாரணத்துக்கு புதன் வச்சுக்கோங்களேன், இந்த புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் ஸ்திர ராசின்னு சொல்லக்கூடிய, இது ஸ்திர ராசி, இது ஸ்திர ராசி, இது ஒரு ஸ்திர ராசி, இது ஒரு ஸ்திர ராசி. இந்த நாலு ராசியில் ரெண்டாவது பாவத்தோட உபநட்சத்திரம் யாரோ அவர் இந்த நாலு ராசியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் அது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வந்து லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ரெகுலர் இன்கம், அதாவது அதிகமாகவும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் ஒரு ரெகுலராக ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் அப்படிங்கிறது அவங்க கையில் எப்பவுமே பணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இரண்டாவது வீட்டு உபநட்சத்திரம் யாரோ அவர் வந்து ஒரு ஜாதகத்தில் ஸ்திர ராசியில் இருந்தால் அது சிறப்பு. இது வந்து அநேகமாக எந்த புத்தகத்தில் நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு வராமல் போயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டாம் பாவம் நம்ம சொல்லும்போது ஒரு பேசிக்லேருந்து எடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான் இதை. அப்போ இரண்டாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் வந்து ஸ்திர ராசியில் இருந்தால் அது நல்ல அமைப்பு. அப்படி இல்லாமல் இது ஃபஸ்ட் குவாலிட்டி, ஃபஸ்ட் ரேங்க் சொல்லுவோம். ரெண்டாவது ரேங்க் என்னென்னா,
இரண்டாவது பாவத்தோட உபநட்சத்திரம் சரராசியில் இருந்தாலும் அது நல்ல அமைப்பு. சரராசியில் இருந்தால் என்ன அமைப்புனா அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 25-30-35 வயசு வரைக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இப்போ பணப்புழக்கம் கம்மியாக இருக்கும், அப்புறம் போக 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 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சரராசியில் சொல்லிடுறோம், சாரி ஸ்திரராசி. ரெண்டாவது சரராசிங்கிறது இதான், இதான் சரராசி. சாரி இது ஸ்திரம், இது சரராசி, இது சரராசி. அப்போ ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்திரம், ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து ஸ்திரராசி. ரெண்டாவது பாவத்தோட உபநட்சத்திரம் யாரோ அவர் ஸ்திரராசியில் இருப்பது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி, ரெண்டாவது சரராசி, மூணாவது தான் உபயராசி. இந்த உபயராசியில் இருக்கும்போது என்ன ஆகும்னா அவ்வப்போது சில நேரத்தில் வந்து அதாவது சில நேரத்தில் கையில் வந்து நல்ல பெரிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்கும், அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரத்தில் பொருளாதாரத்தில் இழந்துருவார், டம்மி ஆகிடுவார், அப்புறம் மீண்டும் பணம் வரும், அப்புறம் மீண்டும் போகும். அதாவது ஏற்ற இறக்கங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உபயம் அப்படிங்கிறது நிலையற்ற தன்மையை குறிக்கிறதால, ஏன்னா பணம்ங்கிறது அடிப்படை விஷயங்கிறதால, நம்ம நீங்கள் இந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எந்தெந்த விஷயத்தை சரத்தில் வைக்கணும், எந்தெந்த விஷயத்தில் உபயத்தில் வைக்கணும், எந்தெந்த விஷயத்தில் ஸ்திரத்தில் வைக்கணும் சொல்லிட்டு முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒன்றாவது வீடு ஆயுள், ஆரோக்கியம், சுய அறிவு இதெல்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே செல்ல வேண்டும் என்பதால் சரராசியில் வச்சுருக்காங்க. இரண்டாவது பணம், செல்வம், இது வந்து நிலையாக நம்மகிட்ட எப்பவுமே கையில் இருக்கணும், அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறதால அது ஸ்திரராசி. மூணாவது என்ன பயணம், தகவல் தொடர்பு, இதெல்லாம் வந்து வளரவும் கூடாது நிலையாகவும் இருக்கக்கூடாது, ஒரு முடிவுக்கு வரணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபோன் எடுத்து பேசினீங்கன்னா பேசிகிட்டே இருந்தால் நல்லதா அது, அது அதுக்கு முடிவு வரணும் இல்லையா. ஒரு பயணம் போயிட்டே இருக்கீங்க, பயணம் போயிட்டே இருந்தால் அது நல்லதா அது, அதுக்கு முடிவு வரணும், இறங்கி அங்கே முடிச்சுட்டு மீண்டும் திரும்பி வந்துடணும். அப்போ உபயம் என்பது ஒரு செயலுடைய ஆரம்பத்தையும் ஒரு செயல் முடிவையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது வீடு கல்வி, சொத்து, வீடு, வாகனம்லாம் எடுத்தவொடனே நமக்கு கிடைச்சிடாது, அது சிறுக 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 நாளுக்கு நாள் வர வளர வேண்டியதுதான். அப்போ நாலாவது வீடு காலபுருஷனுக்கு நாலாவது வீடு வந்து சரராசியில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 12 வீட்டுக்கு நீங்கள் இந்த காரகத்தை நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா எந்தெந்த வீடுகளை அவங்க சரராசியில் வச்சுருக்காங்களோ அந்த வீட்டோட காரகங்கள் நாளுக்கு நாள் வளர வேண்டும். அதேமாதிரி ஐந்தாவது வீடு குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம் எடுத்தவுடனே அது வளர்ந்துகிட்டே போகக்கூடாது, வருஷத்துக்கு ஒரு குட்டி போட்டே வந்தால் என்ன ஒரு ஒவ்வொருத்தனுக்கும் 20-25 வந்துடும், அப்போ அதுவும் வந்து முடியாது. அல்லது கிடைச்சிட்டு கிடைக்காம போனாலும் வில்லங்கம், அப்போ அது வந்து நிலையாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு குடும்பத்துக்குன்னு எவ்வளோ பேர் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஆறாவதோட கடன், நோய், வழக்கு இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். இந்த கார்னர் அமைப்பு எல்லாம் உபயராசிங்கிறது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ராசின்றதால. அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகள் என்பது சரராசி, இது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகணும். எடுத்தவுடனே கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அன்புலாம் வந்துடாது, ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒருவருக்கூட ஒரு புரிதல்லாம் அதிகமாகும், அப்போ அது சரராசியில் வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஆயுள் என்பது நிலையாக இருக்கணும். ஒன்பதாவது வீடு தெய்வ அனுகிரகங்கள், தெய்வ நம்பிக்கை, தெய்வ பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. பத்தாவது வீடு தொழில், தொழில் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகணும். 11வது வீடு ஆசைகள் நிலையாக இருக்கணும். 12வது வீடு வந்து உங்களுக்கு முதலீடுகள்லாம் சூழலுக்கு தகுந்த மாதிரி. அதாவது இந்த உபய ராசிகள் என்பது எல்லாமே சூழலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உபயராசியில் இருக்காது. இந்த உபயராசியில் வரக்கூடிய காரகங்கள்லாம் உங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்காது, இது வந்து அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறுபடக்கூடியது. சரராசியில் இருக்கக்கூடியதெல்லாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடியது. உபய இது ஸ்திரராசியில் இருக்கக்கூடியதெல்லாம் எப்பொழுதுமே உடனடியாக அடிப்படையாக நிலையாக இருக்க வேண்டிய அமைப்புண்டு. அப்போது ஒரு ஜாதகத்தில் இரண்டாவது பாவத்தோட உபநட்சத்திரம் யாரோ அவர் அந்த ஜாதகத்தில் ஸ்திர ராசியில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு சிறப்பான அமைப்பு. அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் வழியாக சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ஒரு 10% எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன், இதுக்கப்புறம் பாவம் தான் டிசைட் பண்ணது, ஓகேங்களா. உதாரணத்துக்கு இது ஸ்திர ராசியில் இருந்தாலும் கூட அதெல்லாம் ஒற்றைப்படை பாவமாக இருக்குமோ அது பெரிய அளவுக்கு வளர்ந்து ஒரு குறைவான அமௌண்ட்டு தான் பணம் கையில் இருந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அது பாவம் தான் அங்கே டிசைட் பண்ணது. இருந்தாலும் இந்த சரம் சிரம் உபயத்தை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அதாவது ரெண்டாவது பாவத்தோட உபநட்சத்திரம்னு சொல்கிறேன் இல்லையா, ஒருவேளை இது உபய ராசியில் போயிருந்தால் நீங்கள் ரெண்டாவது பாவத்துடைய உபோப நட்சத்திரம், ரெண்டாவது பாவத்துடைய நட்சத்திரம் அந்த கிரகத்தையும் போய் பாருங்கள். இது ஒரு ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது இந்த பணம்ங்கிறது இதுங்க மட்டும் இல்லை, இந்த புதன் வந்து ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்கு இல்லையா, புதானத்துக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு, ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கு. இது நட்சத்திரம், இது உபநட்சத்திரம்,
ரொம்ப நல்லா கவனிக்கணும். இந்த நட்சத்திரம் ஒருவேளை இது சரியில்லாமல் இருந்தாலும் கூட இது வந்து உங்களுக்கு ஸ்திர ராசியில் இருந்தால் நல்லது. அதாவது எப்போதுமே கேபி முறையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் என்ற நட்சத்திரம் அந்த கிரகத்தை விட வலுவானது. அதாவது இந்த புதன் என்ற கிரகம் சுக்கிரனாக மாறிவிடுகிறது. ஃபர்ஸ்ட் இதுதான் நடக்கக்கூடிய சம்பவம். இந்த மாற்றத்தை இந்த ராகு வந்து அங்கீகரிக்கிறதா அப்படிங்கிறது தான் ராகு. அப்போ என்னென்ன நட்சத்திரம் என்பது ஒரு சம்பவத்தை காமிக்கும். இது வந்து இது சாதகமா பாதகமா சொல்லக்கூடியதான் இது இந்த உபநட்சத்திரம். உதாரணத்துக்கு நட்சத்திரம் வந்து 4 காமிக்குது, உபநட்சத்திரம் 6 காமிக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப 4-6 தான். அப்ப 4வது வீட்டு தான் இந்த 6வது வீடு டெவலப் பண்ணுது. அதனால என்னன்னா இந்த சுக்கிரன் வந்து ராசி கட்டத்தில் எங்க இருக்கோ அந்த விஷயத்தை தான் இந்த ராகு டெவலப் பண்ணுது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த சுக்கிரன் வந்து இங்க ஸ்திர ராசியில் இருந்தா நல்ல அமைப்பு, அட்லீஸ்ட் சரராசியாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அதுக்கப்புறம் என்னன்னா ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இங்க 4 காமிக்குது, இங்க 3 காமிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லா கவனிக்கணும். 4வது வீட்டுக்கு இது 12வது வீடா போயிடுச்சு. அப்ப என்ன ஆகுது, இங்க 4வது வீட்டுக்கு 12வது வீடா போயிருந்தால 4வது வீடு துண்டிக்கப்படுது. அப்ப ராகு வந்து இங்க பலம் பெறுகிறது. இங்க வந்து புதன் வந்து சுக்கிரனுடைய சாரத்துல ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கும் போது இந்த புதன் வந்து சுக்கிரனாக மாறி விடுகிறது. அந்த மாற்றத்தை ராகு வந்து அங்கீகரிக்கவில்லை, அதை துண்டிக்கிறது. ஏன்னா ஒரு பாவத்துக்கு 12வது பாவம் என்பது அந்த பாவத்தை துண்டிக்கும் அப்படிங்கிறதால இங்க 4வது பாவம் வீக்கா போயிடுது. அப்ப 3 தான் வேலை செய்யுது. அப்ப என்ன எடுத்துக்கணும்னா இந்த ராகு இங்க உபயராசியில் இருக்கா. ஓகேலா, முதல்ல வந்து ஒரு பாவத்துடைய சப்லாடு அது இருக்கான்னு முதல்ல பார்க்குறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம், அது நின்ற ஸ்டாரு. ஏன் இந்த இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நீ நின்ற ஸ்டாருக்கே போயிடலாம் ஏன் பாவத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ புதனுடைய சாரத்தில் ஒரு 3 கிரகம் 4 கிரகம் இருக்குன்னு வச்சிங்களேன், அது உபயத்தன்மையில் தானே, சரமோ உபயோ அந்த அந்த தன்மையில் தானே இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த புதனையும் கையில் எடுத்துக்கிறேன். நிறைய கேபி புத்தகத்தில் படிக்கும் போது அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா, 2வது பாவத்துடைய உபநட்சத்திரம் யாரோ அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அவர் சரராசியில் இருந்தால் என்ன, ஸ்திர ராசியில் இருந்தால் என்ன, நெருப்பு ராசியில் இருந்தா என்ன, நீர் ராசியில் இருந்தா என்னன்னு எதிர்ப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா இதையும் பார்த்துக்கிறோம். அதாவது புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதையும் பார்த்துக்கிறோம், புதனே எங்கே உட்காந்துருக்கிறாரோ அதையும் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா புதனுடைய சாரத்தில் 2-3 கிரகம், புதனுடைய சப்லாரில் 2-3 கிரகம், ரெண்டாவது கோச்சாரத்தில் சந்திரன் புதனுடைய சாரத்தில் போகும்போது அந்த சரம் சிரம் உபயம் வேலை செய்யும் இல்லையா. அப்போ ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரம் என்பதும் முக்கியம், அது நின்ற சாரமும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இது எப்படின்னா உங்களுக்கு கொடுப்பனைன்னு பார்க்கும்போது பாவத்துடைய சப்லாடு, தசாபுத்தின்னு பார்க்கும்போது இந்த புதனுடைய சாரி பாவத்துடைய சப்லாடு நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரங்கிறது கொடுப்பனை. தசாபுத்தின்னு பார்க்கும்போது இந்த பாவத்துடைய சப்லாடு யாரோ அவருடைய சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதனுடைய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் தெரியும் இது நெருப்பு ராசி. இது தெரியாதவங்களுக்காக எழுதுறேன். இது பூமி, இது காற்று, இது நீர். இப்போ பஞ்சபூதம் சொல்லிட்டு 4 தான் போட்டிருக்கேன், இன்னும் ஒன்று இல்லையான்னு யாரும் கேட்டுறாதீங்க. ஆகாயம் என்பது சூன்யம், சூன்யம்ங்கிறது எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, சூன்யம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆகாயத்தை நீங்கள் போய் தொட்டு பார்க்க முடியுமா, அது வந்து சூன்யம். அதனால் இதை 4 மட்டும் எடுத்துக்கிறோம். இது அப்படியே ரிப்பீட் ஆகும், மீண்டும் நெருப்பு பூமி காற்று நீர், நெருப்பு பூமி காற்று நீர் அப்படியே வந்துடும். இது இப்போ என்ன அப்படின்னா இந்த இதே இப்போ சரம்சம் உபயத்துக்கு சொன்ன அதே மாதிரி தான் இந்த 2வது பாவத்தோட உபநட்சத்திரம் நெருப்பு ராசியில் இருந்தால் அவருடைய பணம் வந்து சரியான வகையில் போய் சேராதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிளானெட்டு, அதாவது நம்ம இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஒவ்வொரு ராசிக்கு என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு ராசிக்கு வந்து பலன் வந்து 0% நில். நீர் ராசிக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 100% பலன். ஓகேங்களா, பூமி ராசிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 50% பலன். காற்று ராசின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 25% பலன். பலன் அப்படின்னா என்ன, அதனுடைய நன்மைகள் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னன்னா உங்களுக்கு நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பொருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பொருள் அப்படிங்கிறது 2-6 10 தான். அதாவது வாழ்க்கையில் ஒருத்தர்
வாழ்ந்தார் அப்படின்னா அவர் என்ன சம்பாதிச்சாருங்கிறது தான் முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு ஒரு நபர் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கார், ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார், அவருக்கு 4 பசங்க இருக்கு, 4 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட எந்த பணமும் இல்லை, சொந்த வீடு இல்லை, அவர் பிரைவேட் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கார், பென்ஷன் அவருக்கு இல்லை. அப்போ அவருடைய நண்பர்கள் என்ன கேட்பாங்க, இப்போ இவ்வளோ வருஷம் இருந்து ஒரு சொந்த வீடு கூட இல்லை, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இது இல்லை, என்னையா பண்ணேன்னு கேட்பாங்க இல்லையா. அப்போது ஒரு மனுஷனுடைய அந்த திறமை அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா 2, 6, 10 பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த பொருள் அப்படிங்கிறதுக்கு நம்ம 2 விதமாக சொல்லலாம். ஆங்கிலத்தில் அதாவது தமிழில் என்னென்னா பொருள் அப்படின்னா அர்த்தம்னு ஒரு மீனிங் இருக்குது. அர்த்தம்னா என்ன, நம்ம லெட்டர் ஒன்று போடுறது தாசில்தான் இருக்குது, பட்டா வழங்குதல் தொடர்பாக அப்படின்னு பொருள்னு போட்டு பட்டா வழங்குதல் தொடர்பாக, ஐயா நான் வந்து இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன், அதுக்கு இன்னும் பட்டா கிடைக்கல, ஏற்கனவே பிஓ கிட்ட ஒரு 5000 ரூபா கொடுத்தேன், அது இல்லாமல் இன்னொரு பிஓ வந்தார் அவர்கிட்ட 5000 ரூபா கொடுத்தேன், உங்ககிட்டயும் ஒரு 10000 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு நிறைய விஷயத்தை எழுதிட்டு கடைசியில் என்ன பண்ணுவார்னா, இப்போயாவது இன்னும் வேற என்ன பணம் கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், எந்த பணம் யாருக்கிட்ட கொடுக்கணும் என்ன அக்கௌண்ட்டுன்னு சொல்லுங்கள், என்னுடைய செல் நம்பர் இதான், இதில் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, கூகுள் பேயில் அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதுறாரு இல்லையா. இது கதை. ஆனால் அந்த பொருள் அப்படிங்கிறது எதுக்காக எழுதுறாரு, இவர் இவர் பட்டா வழங்குதல் தொடர்பாக, அதுதான். அப்போ வாழ்க்கையில் ஒருத்தர் இந்த இதை பண்ண அதை பண்ண இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணணும்னு நிறைய அவங்க சொல்லுவாங்க. ஆனால் கடைசியாக என்ன கேள்வி, நீ என்ன பண்ண, இது இது வரைக்கும் என்ன சாதிச்ச அப்படிங்கிறது இந்த கமர்ஷியல் அப்படிங்கிறது தான் வருது. அந்த வகையில் தான் நீங்கள் ராசிகளே பாருங்களேன், நெருப்பு ராசிங்கிறது என்ன, 1, 5, 9 காலபுருஷனுக்கு 1வது வீடும் 5வது வீடும் 9வது வீடு தான் நெருப்பு ராசின்னு சொல்கிறோம். இந்த நெருப்பு ராசிங்கிறது இந்த 2, 6, 10 அப்படியே 12வது பாவமாக வந்துடும். இந்த வீட்டுக்கு இது 12வது பாவம், இந்த வீட்டுக்கு இது 12வது பாவம், இந்த வீட்டுக்கு இது 12வது பாவம். அப்போது எதையும் உருவாக்காது, அதாவது நெருப்பு என்பது எதையும் உருவாக்காது, அது அழிக்கக்கூடியதான் கிட்டத்தட்ட. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெருப்பு என்பது 0%. அதை வந்து உருவாக்கணும், அதாவது 4 நாள் உருவாகக்கூடிய அமைப்பு தான் ஒரு ஒரு பொருளை உருவாக்குறதும் சரி, இதெல்லாம் வந்து நெருப்பு ராசியில் அமையாது, ஓகேங்களா. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து இயக்கின்றோம். இதே 4, 8 நீர் அப்படிங்கிறது ஒரு பொருள் உருவாக்குறதுக்கு நீர் தான் ரொம்ப முக்கியம். இதை உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறதுன்னா, அழகாக ஒரு 2 நாள் மழை பெய்யட்டேன் சார், உங்கள் வீட்டில் உங்கள் கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்து கிராமமாக இருந்துச்சுன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்காக ஈசல் வந்துடும், எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, 2 நாள் தான். திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு மழை பெஞ்சுது, செவ்வாய்க்கிழமை ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலலாம் ஈசல் வந்துட்டுருக்கும். எப்படி வருதுன்னா, நீர் மட்டும்தான் ஒரு பொருளை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடியது, புதுசு புதுசாக உருவாக்கக்கூடியது. நீர் தான் வந்து ரொம்ப ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய அமைப்பு வந்து நீருக்கு வந்து ரொம்ப அதிகம், நிறைய பொருளை உருவாக்குது. அதனால்தான் திருவள்ளுவரே சொல்லியிருக்கார், நீர் என்று அமையாத உலகு அப்படின்ட்டு, நீர் இன்று அமையாத உலகுன்னு சொல்கிறாரு இல்லையா. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருவாக்குதல் அப்படிங்கிறது இந்த அமைப்பு, ஓகேங்களா. நெருப்பு என்பது லைட்டாக இருக்கும்போது, நெருப்பு என்பது எதுக்கு பயன்படுதுன்னா, நெருப்பு என்பது லைட்டர் கொஞ்சமாக இருந்தால் போதும். ஒரு தீப்பந்தம் வந்து எப்போ யூஸ் ஆகுதுன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கும்போது யூஸ் ஆகாது, அதுக்கு தூரம் இருக்கும்போது வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியும். சூரியன் வந்து நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்போ அதோடைய வெளிச்சமாக நமக்கு கிடைக்கும் போது நமக்கு பிரச்சனை இல்லை, அது நெருங்கி போகும்போது பசுமாயிடும். அந்த மாதிரி நெருப்பு ராசி என்பது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாது, ஒரு விஷயத்துக்கு ரொம்ப வளர்ச்சியாக இருக்காது. அதனால் ஒரு ஜாதகத்தில் அப்படியா பேசிட்டே போயிடும், ஒரு ஜாதகத்தில் என்ன அப்படின்னா, அந்த நெருப்பு ராசி என்பது 2வது பாவத்தோட உபநட்சத்திரம் நெருப்பு ராசியில் போயிட்டு அமரும் போது அவர் சம்பாதிக்கிற பணம் வந்து அவருக்கு வந்து சரிய பெரிய அளவுக்கு இருக்காது. கெட்ட வழியில் மருத்துவ செலவு, யாருக்குன்னா ஏமாந்து போகிறது, இந்த மாதிரி அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கான ஒரு அமைப்பு, அது வந்து விருத்தி அடையாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. அதுக்கப்புறம் எதில் இருந்தால் சிறப்புனா, நீர் ராசியில் இருக்கும்போது நல்லா வளர்ச்சி அடையும், ஓகேலா. அது 2வது பாவத்தோட உபநட்சத்திரம் யாரோ அவர் நீர் ராசியில் இருக்கும்போது அந்த பணம் வந்து நல்ல மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி, இங்கே பணம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பயன்படுதல் அப்படிங்கிற மீனிங். மற்றவங்களுக்கு பயன்படுதுன்னா என்ன, அவருடைய பணத்தை வச்சு ஒரு வீடு வாங்குவார், அந்த வீட்டில் நிறைய பேர் குடும்பம் இருப்பாங்க, பரம்பரையாக இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம். அல்லது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுதல், அதை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணுவார், வியாபாரத்தில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்குவார், அதனால் அது டெவலப் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த பணம் வந்து மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய அமைப்பில் வந்துடும். அதேமாரி பூமி ராசிங்கிறது
ஆட்டோமேட்டிக்காக அது அரை பலன் தரும் ராசிங்கிறது. பூமி தான் வந்து உங்களுக்கு ஒரு உயிரினங்கள் உருவாகிறது எல்லாமே பூமியில் தானே உருவாகுது. பாருங்கள் மரம் செடி கொடி பாருங்கள் அந்த மாதிரி தன்னை எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதால பூமி என்பது நாம் 50% நல்ல தன்மைகளை கொண்டது அப்படின்றோம். காற்று என்பது 25% பூமியோட கொஞ்சம் கம்மி ஓகேங்களா, பூமியோட கொஞ்சம் கம்மி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பஞ்சபூத தத்துவத்தில் உங்களுக்கு வேல்யூன்னு பார்க்கும்போது, அதாவது நெருப்பு வந்து உங்களுக்கு வந்து யாரும் விற்கலை, நம்ம கேஸ்ன்னு நம்ம சொன்னாலும் கூட அது காற்று தான், காற்று தான், அப்புறம் அது வந்து நெருப்பாக நம்ம மாத்திரம் நம்ம வாய்க்கலாம். இந்த நெருப்பு வந்து வேல்யூ இல்லாத அமைப்பாக இருக்குது. இந்த பஞ்சபூத தத்துவத்தில் எதுக்கு வேல்யூ அதிகம் யோசித்து பாருங்க, 2/10 தான் லேண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, என்றைக்குமே ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் நீருக்கு இருக்குது. இப்போ நீருக்கு வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் இல்லை அப்படின்ட்டு நம்ம நினச்சிருந்துருப்போம், ஆனால் நீர் வந்து நீருக்கு வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. ஏன்னா நீர் இருந்தால் தான் அந்த காலத்திலே நீரை தேக்கி வைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருந்தது ஓகேங்களா. அப்போது இந்த கமர்ஷியல் வேல்யூங்கிறது இரட்டைப்படை பாவங்கள் 2, 6, 10, 4, 8, 12 இது வந்து இரட்டைப்படை பாவங்கிறதால இது வந்து பொருள் சார்ந்து இருக்கிறதால நீங்கள் பணம்னு எடுத்துட்ட பிறகு இது வந்து பூமி ராசியம். நம்ம ஜாதகத்திலோட பெரும்பாலான கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ஒரு யோக ஜாதகம் அப்படின்னா ஜாதகத்தில் 12 பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரங்களோ அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரங்களோ இந்த நீர் ராசிலையும் பூமி ராசினியும் இருந்தால் அது சிறப்பான அமைப்பு. நெருப்பு ராசியில் இருக்கும்போது அது கொஞ்சம் தன்மை வந்து குறைவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், இது வந்து அதாவது அந்த பணம் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது தான் சொல்லுவது, இங்கே ஏழையாக பணக்காரனா அப்படின்னு சொல்லலை. அதாவது நம்ம சேமித்து வைக்கக்கூடிய பணம் நமக்கு நல்ல வழியில் போதா கெட்ட வழியில் போதா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து முதல்ல 2 பாவத்துடைய ஆரம்ப முன்னிட்டு உபநட்சத்திரம் அதை பார்த்துடணும். அதுக்கப்புறம் அது நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரத்தை எப்போ பார்க்குறீங்கன்னா இந்த நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுக்கும் போது இந்த உபநட்சத்திரத்தை போய் பார்க்கலாம். ஒருவேளை நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் ஆதரவு தருதுன்னா அதே அணியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்தா போதுமானது. அந்த வகையில் என்ன அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் 2வது பாவம்னு மட்டும் இல்லை, இன்றைக்கி எந்த பாவத்தை எடுத்தாலும் உதாரணத்துக்கு திருமணம் அப்படின்னு வரும்போது 7வது பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் ஒரு ஜாதகத்தில் 5, 7, 11 தொடர்பு கொண்டு அந்த உபநட்சத்திரமோ அல்லது அது நின்ற அந்த உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரமோ ஒரு நீர் ராசியில் இருக்கும்போது மன வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதேமாதிரி 7வது வீட்டு ஆரம்ப முன்னாடி உபநட்சத்திரம் 6, 8, 12 தொடர்பு கொண்டு அது நின்ற நட்சத்திரமோ அல்லது உபநட்சத்திரமோ உங்களுக்கு நெருப்பு ராசியில் இருக்கும்போது அவனுக்கு திருமணமே ஆகாது. அதேமாதிரி 5வது பாவத்துடைய உபநட்சத்திரம் ஒரு ஜாதகத்தில் 4, 8, 12 தொடர்பு கொண்டு 4, 8, 12 தொடர்பு கொண்டால் குழந்தையே பிறக்காது, ஆனால் அது நீர் ராசியில் இருக்கும்போது எப்படியாவது குழந்தை பிறந்துடும். இந்த ரூலை வந்து நான் புத்தகத்தில் சொல்லியிருக்க மாட்டேன், அப்புறம் நிறைய ஆராய்ச்சியில் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து 5வது பாவம் கெட்டு போயிருக்கும், குரு கெட்டு போயிருக்கும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் 5வது வீட்டு ஆரம்ப முனையை ஆளக்கூடிய 3 கிரகம் இருக்கு பாருங்க, அந்த 3 கிரகமும் 5வது பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் இருக்கு பாருங்க, அது இது எல்லாம் போய் நீர் ராசியில் போய் உட்காந்துருக்கும். ஆனால் கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேபி அதுன்னு போட்டு குழந்தை பிறந்துடும். அதாவது நீர் ராசி அப்படிங்கிறதுக்கு ஒரு இயற்கையாகவே கொஞ்சம் ஒரு பலம் இருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கணும் தெரிஞ்சது. இது வந்து எனக்கு தெரியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலாச்சு ஃபீல்டுக்கு வந்து, இப்போ 10 வருஷத்துக்கு பிறகு தான் இது என்ன காரணம் ஒரு ஒரு பலன்கள் வந்து ஒருத்தருக்கு இது கிடைக்காதுன்னு நம்ம இருக்குது. ஆனால் எப்படி கிடைச்சிருக்கு என்ன காரணம் தசா புத்தியான்னு பார்க்கும்போது பாவக்காரகம் கெட்டு போயிருக்கு, கிரகக்காரம் கெட்டு போயிருக்கு, லக்னம் கெட்டு போயிருக்கு, எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த சம்பவம் ஏன் நடந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது பெரும்பாலான கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் நீர் ராசியிலிருந்து 5வது பாவமுனை ஆளக்கூடிய அந்த கிரகம் வந்து 3 கிரகமும் நீர் ராசியோட தொடர்பு கொள்ளும் போது அது நல்ல அமைப்பாக வருகிறது. இதை வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அடுத்த இதில் நம்ம 2வது பாவத்தை எப்படி வந்து இப்போ இதெல்லாம் வந்து காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்கள், இது ஒரு ஜென்ரலைஸ்டு பலன். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஓரளவுக்கு ஜென்ரலைஸ்டு பலனாக இருந்தாலும் கூட தனி மனித ஜாதகத்தில் அந்த பாவத்துடைய உபநட்சத்திரம்னு எடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் இண்டிவிஜுவலாக வந்துடுது. இருந்தாலும் அது நின்ற ஸ்டார் சப்பு எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ, அதாவது ஒருத்தருக்கு 2வது பாவ உபநட்சத்திரமே இதே புதனாக இருந்து நெருப்பு ராசியிலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சனியோட சாரத்தில்
அது பத்தை காமிக்குது. சூரியனோட உபநட்சத்திரத்தில் அதை நாலு காமிக்குது. அப்போ 2, 4, 10 ஆயிடுது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த புதன் வந்து உபயராசியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உபயராசியில் இருக்கும்போது இவருக்கு பணம் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில், அப்பப்போ ஒரே மாதிரி இல்லாமல் அப்பப்போ பண கஷ்டம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இவர் ஜாதகத்தில் இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அவர் நின்ற ஸ்டார்ஸ் இப்பெல்லாம் நல்லா இருக்கு. அப்போ இவருக்கு 2 பாவம் நல்லா இருக்கிறதால இவர் கையில் இருக்கிற பணம்லாம் அசட்டாக மாறிடுது. இங்கே அதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ இது இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லதா, அல்லது 2 பாவத்தோட உபநட்சத்திரம் வந்து 5, 9 தொடர்பு கொண்டு இந்த புதன் வந்து ஸ்திர ராசிலையும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு ராசிலையும், சாரி ஸ்திர ராசியில் வந்து நீர் ராசிலே இருக்குன்னு வச்சிங்களேன், விருச்சிகத்திலே இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ இது ரொம்ப நல்ல அமைப்பானா, உங்களுக்கு இந்த அமைப்பு தான் நல்ல அமைப்பு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்திர ராசி, நெருப்பு ராசி இதெல்லாம் வந்து ஒரு சூழலை தான் காமிக்குத ஒழிய, ஏற்கனவே என்னுடைய கிளாஸில் அதிகமாக நான் சொல்கிற மாதிரி ஒருத்தர் நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கார், அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கொடுக்கும். அப்புறம் அவர் உடம்புல இருக்கிற ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி இது எல்லாம் நல்லா இருந்தால் தான் அவர் ஆரோக்கியம் சொல்ல முடியுமே ஒழிய வெறும் கோட் சூட்டை மட்டும் ஆரோக்கியம் சொல்ல முடியாது. அந்த வகையில் இந்த சரம் ஸ்திரம் உபயம், நீர் ராசி, நெருப்பு ராசி எல்லாமே ஒரு 10% ஒருத்தர் போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி. அந்த பிளானட்டு என்ன பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறிடும். அவருக்கு அவர்கிட்ட நிலையற்ற பணம் இருந்தாலும் கூட ஒரு அடிப்படையாக கட்டமைப்பில் அவர் என்ன பண்ணுவார், ப்ராப்பர்ட்டி வாங்கி குவிச்சு வச்சுருப்பார். ஆனால் பணம் இருக்காது. ஆனால் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால என்ன வேணா 6 பாவத்தின் வழியாக அவருக்கு வந்துடும். ஏன்னா 6 பாவம் வந்து நமக்கு திருப்பி தரக்கூடிய பணம் சொல்கிறோம் இல்லையா, கடன் சொல்கிறோம் இல்லையா, அந்த வழியாக அவர் பணம் வரலாம். நான் சொல்கிறது வந்து என்னென்னா அந்த லிக்யூடு கேஷ் அப்படிங்கிற அமைப்புக்கு தான் இந்த சரம் ஸ்திரம் உபயம், நீர் நெருப்பு காற்றுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ அடுத்த இதில் வந்து நம்ம வந்து 2 பாவத்துடைய உபநட்சத்திரம் ஒவ்வொரு பாவத்தையும் தொடர்பு கொள்ளும்போது என்னென்னமான விளைவுகளை வருகிறதுன்னு பார்ப்போம். ஓகே சார், நன்றி, வணக்கம்.